அப்பா அப்பா எழுந்திருப்பா, வாப்பா போலாம், வா. இப்போ வா, நைட்டு போலான்னு சொன்னியேடாமா. சித்தி தூங்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி டைம் மறுபடியும் கிடைக்காதப்பா, வாப்ப போலாம். அப்பா சீக்கிரமா வாப்பா. என்னாச்சுமா, எழுந்திரு போலாம். என்கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிட்டு எங்க போறீங்க? அவ்வளோ சீக்கிரம் என்கிட்ட இருந்து தப்பிச்சுட்டு போகலாம் உங்களால முடியாது. உங்களை நான் எப்பவுமே கவனிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். ஐயோ என்னாச்சுமா? அம்மா லக்ஷ்மி, அம்மா லக்ஷ்மி எழுந்திருமா. அம்மா லக்ஷ்மி, என்னாச்சுமா லக்ஷ்மி, எழுந்திரி. அம்மா லக்ஷ்மி செத்துட்டாளா? உயிரோட இருக்காளா? உயிரோட தான் இருக்கா, மயக்க போட்டு விழுந்திருக்கா, அவ்வளோதான். அவளை உள்ள கூட்டிட்டு வாங்க. லக்ஷ்மி அம்மா, லக்ஷ்மி, லக்ஷ்மி அம்மா, லக்ஷ்மி என்னாச்சுமா? எழுந்திரிமா, எழுந்திரி, ஏந்திரி, ஏந்திரிமா, ஏந்திரி, பார்த்து ஏந்திரிமா, ஏந்திரி. இங்க வா. என்னாச்சுமா அப்படி விழுந்துட்ட? கண்ணெல்லாம் இருட்டாயிடுச்சுப்பா. என்னடி, உங்க அப்பா கிட்ட தப்பிச்சு போறதுக்கு ஐடியா கொடுத்தியா? இந்த மாதிரி பருப்பு எல்லாம் என்கிட்ட வேகாது. இன்னொரு தடவை தப்பிச்சு போலான்னு முயற்சி பண்ணீங்கன்னா வெளியே போறது நீங்க இல்ல, உங்க போனங்க. புரிஞ்சுதா? என்னடி முறைக்கிற, சொல்லுடி, சொல்லு. இன்னொரு தடவை இந்த மாதிரியெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லுடி. பாக்யா அடிக்காத, இன்னொரு தடவை அப்படி பண்ண மாட்டா, அடிக்காத, சொல்லு சித்திக்கிட்ட, சொல்லு. இனி எப்பவும் அப்படி பண்ண மாட்டேன் சித்தி. அது இன்னொரு தடவை இப்படியெல்லாம் பண்ணீங்க. நேத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்க, கண்ணு பெருசு பெருசா கட்டி என்ன முறைச்சுக்கிட்டு இருக்க. அந்த பார்வையை குறைச்சிக்கோ, இல்லனா தொலைச்சு கட்டிடுவேன். வா தொலைச்சு கட்டு வா. லக்ஷ்மி
அடிக்காதரி. லக்ஷ்மி, என்னடி ஆச்சு இன்னைக்கு உனக்கு? லக்ஷ்மி, அடிக்காதரி. இவ்வளவு நாள் நான் எதுவும் சொல்லாம இருந்தேன்ல, அதனாலதான் உனக்கு என்ன தோணுச்சோ அதெல்லாத்தையும் நீ பண்ண. இனி இன்னில இருந்து அதெல்லாம் நடக்காது. நான் சொல்றதுதான் நீ கேட்கணும். அப்படி இல்லைன்னா உனக்கு கொன்னே போட்டுருவேன். என்னங்க, நீங்களாவது சொல்லுங்க, லக்ஷ்மி என்னை கொன்னுடுவா போல. ஆஹா, எவ்வளோ நல்லா இருக்கு. அடி லக்ஷ்மி, நல்லா அடி. இந்த மாதிரி நாளுக்காகத்தான் இவ்வளோ நாள் காத்து இருந்தேன். போடு, நல்லா போடு. குடு, இன்னும் குடு, இன்னும் ரெண்டு நல்லா போடு. இதுக்காகத்தான் இவ்வளோ நாள் காத்து இருந்தேன். அடி, நல்லா அடி. இன்னும் அடி. அடி அப்பா. இன்னும் அடி அப்பா. எழுந்திருப்பா. எதுக்குப்பா அப்படி சிரிக்கிற? லக்ஷ்மி, நீ உங்க சித்திய அடிக்கிற மாதிரி கனவு வந்ததுமா? அது உண்மையிலே நடந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். அப்பா பொண்ணு ரெண்டு பேரும் சேர்ந்து கனவுதான் கண்டுகிட்டு இருக்கணும். அந்த கனவுலாம் என்னைக்கும் நிறைவேறாது. என்ன எதுக்கு நினைச்சா உங்க உயிர் உங்க உடம்புல இருக்காது, அவ்வளவுதான். எழுந்திருச்சு எல்லா வேலையும் பாருங்க. பாத்திரம் கழுவணும், துணியெல்லாம் துவைக்கணும். நான் முதல்ல பியூட்டி பார்லர் போயிட்டு வரேன். அதான் வெளியே போறாலே நாம தப்பிச்சுட்டு போயிடலான்னு ஏதாவது முயற்சி பண்ணா உங்க போட்டோல மாலை இருக்கும். ஞாபகம் இருக்கட்டும். நான் வெளியே பூட்டு பூட்டிட்டு தான் போக போறேன். இவங்க கீர்த்தி கிட்ட உதவி கிட்டதை தப்பிச்சு போயிருக்கிறாங்க போல. முதல்ல அவளுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம். நான் இவ்வளவு நாள் போட்ட பிளான் எல்லாமே வேஸ்டா போயிடுச்சா? என்னதான் நடக்குதுங்க? டென்ஷன்ல தலைய வலிக்கிற மாதிரி இருக்கு.